ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், கத்தோலிக்க திரு அவையில் முதல் ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 39, 25/9/2022. தலையங்கம். தலைப்பு: புத்திசாலிகள் அன்பாயிருப்பர். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இனதர்மை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய உலகம் போகின்ற பாதை மன ரணங்களாலும் இரத்த கரைகளாலும் மரண வாடையாலும் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது. அன்பு, அறம், பண்பாடு, கலாச்சாரத்தின் கூறுகள் அனைத்தும் மதிப்பிழந்து கொண்டே இருக்கின்றது. அவைகளெல்லாம் இந்த காலத்திற்கு ஏற்றவையாக இல்லை. அவைகளை கடைபிடிப்பவர்கள் பழமைவாதிகள் என்ற பெயரைத்தான் தாங்கி நிற்க வேண்டும் என்ற சூழல்தான் நிலவுகின்றது. சுயநலமும் பகையும் பழிக்கு பழி வாங்கும் உணர்வும், சூழ்ச்சிகள், செய்வினைகள், குழிபறிக்கும் திறமைகள், காட்டிக் கொடுத்தல், சந்தர்ப்பவாதம், தீவிரவாதம் போன்றவைகளே உலகை ஆளுகின்றன. பொறுத்தது போதும், பொங்கி எழு, எதற்கும் ஒரு எல்லை உண்டு என்ற மனநிலைக்கே பொறுமைசாலிகளும் நல்லவர்களும் தள்ளப்பட்டு தங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளும் அவல நிலை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. தீமையிடம் உலகம் சரணடைந்து பல காலம் ஆகி போச்சு. எங்கெங்கிலும் தீமை தலைவிரித்தாடுகின்றது. நல்லதுக்கு காலம் இல்லை. நரக அசுரம் வேறு வேறு வேடம் பூண்டு ஆட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நரகாசுரனும் தன் கதை முடிந்து விடவில்லை. தனக்கு பதிலாக மக்களே அந்த பணிகளை செய்வதால் நல்லவர்களோடு சேர்ந்து தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அதுதான் வேடிக்கை. இந்த உலகில் வெறுப்பு, சுயநலம் பல வடிவங்களில் இன்றும் உயிர்ப்போடுதான் இருந்து கொண்டிருக்கின்றன. அலைபேசி வந்த பிறகு அனைவரும் தனித்தனி தீவாக வாழும் இந்த காலத்தில் அடுத்தவர் நலன் மறந்து போய்விட்டது. யார் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, அலைபேசி பித்துத்தான் இன்றைய நவீன நோய். அது குடும்பங்களை சீர்குலைத்துள்ளது. அவற்றுக்கு எதிராக அறச்சினமும் அறப்போரும் மற்றொரு புறம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அன்புக்கும் பகைக்கும் இடையே நடக்கும் இந்த போரில் இறுதியில் வெற்றி பெறப் போவது நன்மைதான். ஆனால் தீமையின் கொட்டம் அப்போதும் அடங்கித்தான் இருக்கும். ஆனால் அதே ஆத்திரத்தோடு வாய்ப்புக்காக காத்திருக்கும். எத்தனை யுகமானாலும் ஜென்ம புத்தி செருப்பில் அடித்தாலும் மாறாதல்லவா? உயிர்ப்பு நன்மைக்கு மட்டுமே சொந்தமானது, தீமைக்கு எப்போதும் உயிர்ப்பு கிடைக்காது. அதுபோலவே மனிதருக்கு எப்போதும் நல்வாய்ப்பு காத்திருக்கும். அதுதான் இறை இறக்கத்தின் கொடை. மீட்பு பெற தகுதியானவர்களுக்கு மனமாற்றத்திற்கான வாய்ப்பு இறுதியில் தாராளமாக கொடுக்கப்படும். ஆனால் பிறரை அழித்தவர்கள், மாபாதகங்களை ரசித்து மகிழ்ச்சியோடு செய்தவர்கள் தங்களுக்கான நரகத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். இறைவனின் இரக்கத்தை இறுதியிலும் உதாசீனப்படுத்துவார்கள். அதன் மதிப்பை அவர்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. யூதாசை போல தீயவர்கள் இறுதியில் தான் திருந்துவார்கள். அதுவும் பட்டு கெட்டுத்தான் திருந்துவார்கள். அதுவே தீமையான பாதையின் முடிவு. தீமையும் தீய மக்களும் ஒருபுறம் அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருந்தாலும் மறுபுறம் நன்மையும் நல்லவர்களும் இறைவனோடு இணைந்து தீமைக்கு எதிராக போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அறவழி போராட்டம் அமைதியாகத்தான் நடைபெறும். ஆனால் உறுதியான வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையோடு இதை புரிந்து கொள்வதே நல்வழி பாதையை திறந்துவிடும். ஒரு ஊரில் 2 கிறிஸ்தவ குடும்பங்கள் அருகருகே வசித்து வந்தார்கள்.
கிட்ட இருந்தால் முட்டப்பகை என்று சொல்வார்கள் இல்லையா? அதுபோல இரண்டு குடும்பங்களுக்கு இடையே கடுமையான பகை. இந்த சமயத்தில் ஒரு வீட்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள். பல பேர் அந்த பெண்ணை பார்த்து விட்டு போய் போன்ல சம்மதத்தை தெரிவிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் யாருமே கூப்பிடவும் இல்லை, சம்மதமும் தெரிவிக்கவில்லை. அதனால் அந்த பெண்ணுக்கு எந்த வரணும் அமையவில்லை. அவளுக்கு வயதும் ஏறிக்கொண்டே போனது. அதற்கு காரணம் இவர்களின் பக்கத்து வீட்டுக்கார பெண்தான். அவள்தான் அந்த பெண்ணை பார்க்க வந்த அனைத்து மாப்பிளை வீட்டாரையும் தொடர்பு கொண்டு அந்த பெண்ணை பற்றி தப்பு தப்பாக சொன்னதால் அவர்கள் அனைவரும் அவளை நிராகரித்து விட்டார்கள். அந்த குடும்பத்தை பழி வாங்கியதில் அந்த வீட்டுக்கார பெண்ணுக்கு மிகவும் சந்தோஷம். ஆனால் அவள் செய்த தீய செயல் அவளின் குடும்பத்துக்கே பாதகமாய் அமைந்து விட்டது. அவளின் கணவன் நோயினால் படுத்த படுக்கையாகிவிட்டார். அவளின் ஒரே மகனுக்கு திடீரென வேலை போய்விட்டது. வீடு கட்ட வாங்கிய லோனை அடைக்க முடியவில்லை. மாத தவணையும் சரியாக கட்ட முடியாததால் வங்கிக்காரர்களின் தொல்லையும் அதிகமானது. வீட்டில் நிம்மதியில்லை. இருள் படர்ந்து வீடாய் பாடாய்ப்பட்டது. அவள் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு செய்த துரோகம்தான், பாவச் செயல்தான், தனது கெடுமதிதான் தன் குடும்பத்துக்கு கேடாய் முடிந்தது என்று வருந்தி கோவிலுக்கு சென்று பாவ சகித்தனம் செய்து பாவ மன்னிப்பு பெற விரும்பினாள். பகையின் காரணமாக தன் பக்கத்து வீட்டு பெண்ணின் பெயரை கெடுத்து அவளின் திருமணத்தை தடை செய்ததை பாவ சங்கீர்த்தனத்தில் குருவிடம் கூறி வருந்தினார். மன்னிக்கு சொல்லி மன்றாடினார். அப்போது அந்த குருவானவர் ஒரு பை நிறைய கோழி இறகுகளை கொடுத்து அந்த ஊரில் உள்ள வீதிகளில் ஊரை சுற்றி ஒவ்வொரு கோழி இறகையும் வீசிவிட்டு வா என்று சொன்னார். அவரும் நாள் முழுவதும் ஊரில் உள்ள அனைத்து வீதிகளிலும் கோழி இறகுகளை வீசிவிட்டு வந்து குருவிடம், தந்தையே, நீங்கள் சொன்னபடி செய்துவிட்டேன் என்றார். அதற்கு அந்த குரு, சரிம்மா, இப்போ போய் அந்த கோழி இறகுகள் அனைத்தையும் பொறுக்கி எடுத்து விட்டுவாமா என்றார். அதற்கு அந்த அம்மா, ஐயோ சாமி, அதெல்லாம் எப்படி சேகரிச்சிட்டு வர முடியும் என்றார். நீ போய் எடுத்துட்டு வாமா என்று குரு கண்டிப்பாக கூறிவிட்டார். அந்த பெண் 2-3 நாள் அந்த ஊர் முழுவதும் சுற்றி அலைந்து ஒரு கைப்பிடி அளவு கோழி இறகுகளை மட்டுமே சேகரிக்க முடிந்தது. அதை கொண்டு வந்து குருவிடம் காண்பித்தார். அப்போ அந்த குரு, ஒருவரை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்புவது சுலபம், ஆனால் அதன் விளைவுகளை தவிர்ப்பது மிக மிக கடினம். ஒருவர் இழந்த நற்பெயரை யாராலும் அவருக்கு திரும்ப கொடுக்க முடியாது. பொய் ஊர் உலகமெல்லாம் சுற்றி கெடுக்கும். ஆனால் நீ அந்த குடும்பத்துக்கு செய்த கொடுமையை நீதான் சரி செய்ய வேண்டும். அதுதான் நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்று சொன்னார். அந்த பெண் பக்கத்து வீட்டுக்கு தனது குடும்பத்தோடு சென்று அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மேலும் அந்த பெண்ணை தன் மகனுக்கு பெண் கேட்டார். அவர்களும் சம்மதம் தெரிவித்து அவர்களின் பகைக்கு முற்றுகையும் இட்டார்கள். இரண்டு குடும்பங்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். மன்னிப்பை போன்று வலிமையான சமாதான ஆயுதம் இல்லை. மன்னிப்பு ஏற்கப்படுவதும் ஏற்கப்படாததும் வேறு. ஆனால் மன்னிப்புதான் கல்வாரி பாடம். அதுதான் இயேசு போதித்த இறுதி போதனை. ஞான ஒலி இணைய ஒலிதல் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மோசேயின் அழைப்பு பற்றி சிந்திப்போம். மோசே 2 முறை கடவுளால் அழைக்கப்படுவதாக விடுதலை பயணம் நூல் பதிவு செய்கிறது. இதில் முக்கியமானதாக கருதப்படும் முதல் அழைப்பு, கடவுளின் மலையாகிய ஒரேவு மலையில் மோசே தன் மாமனார் இத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது வருகிறது. விடுதலை பயணம் பிரிவு 2:23 முதல் விடுதலை பயணம் பிரிவு 4:17 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். இப்பகுதி யாவே மரபு மற்றும் ஏலோகி மரபுகளிலிருந்து வரும் பாடங்களை உள்ளடக்கமாக கொண்டது. அறிஞர்களின் கருத்துப்படி இப்பகுதி விவிலியத்தில் காணப்படும் ஏனைய தலைவர்களைப் போல மோசேயும் கடவுளால் அழைக்கப்பட்டு அவரது பணிக்காக அனுப்பப்பட்டவர் என்பதை கூறும் முகமாக எழுதப்பட்டுள்ளது.
மோசேயின் விடுதலை பணி அவராகவே எடுத்துக்கொண்ட ஒன்றல்ல. மாறாக கடவுளின் அழைத்தலுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் செய்கின்ற பணியாகும். விவிலியத்தில் பல்வேறு அழைத்தல் நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் ஒரு தனிப்பட்ட இலக்கிய வகையை சார்ந்தவை. அவை நிலையான ஒரு கட்டமைப்பை கொண்டவையாக காணப்படுகின்றன. பெரும்பாலான அழைத்தல் நிகழ்வுகளில் நான்கு முக்கியமான கூறுகள் காண கிடக்கின்றன. அவை முறையே இறை அனுபவம், தயக்கம், உறுதியளித்தல், மறைப்பணி. இந்த கூறுகளையும் மோசேயின் அழைத்தலில் நாம் காண்கின்றோம். இந்த கூறுகள் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை சுருக்கமாக இங்கு காண்போம். அழைத்தல் இலக்கியத்தின் முதல் கூறாக வருவது இறை அனுபவம். அழைக்கும் கடவுள் முதல் முயற்சியை எடுக்கிறார். இந்த முயற்சி அழைக்கப்படுபவருக்கு ஒரு இறை அனுபவத்தை கொடுப்பதாக உள்ளது. இந்த இறை அனுபவம் உள்மன தூண்டலினால் உருவாகின்ற ஒன்றாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சூழ்நிலையை பின்னணியாக கொண்டதாக இருக்கலாம். உதாரணமாக, மோசேயின் அழைப்புக்கு காரணமாக இருப்பது தன் சகோதர சகோதரிகளுடைய ஒடுக்கப்பட்ட நிலைமை. இறைவாக்கினர் எரேமியாவின் அழைப்பு அந்நியரின் படையெடுப்பு ஆபத்து இருக்கும்போது நிகழ்கிறது. இறைவாக்கினர் ஆமோஸ் சமூக அநீதிகள் மலிந்த நேரத்தில் அழைக்கப்படுகின்றார். ஏனைய இறைவாக்கினர்களும் இதை போலத்தான். ஒவ்வொரு அழைத்தலின் பின்னணியாக ஒரு சமூக சூழ்நிலையை பார்க்கிறோம். கடவுள் அந்த சூழ்நிலையில் செயல்பட விரும்புகின்றார். அந்த விருப்பத்தை அழைக்கப்பட்டவர்கள் வழியாக செயல்படுத்துகின்றார். மோசேயின் அழைத்தலை பார்க்கும்போது நீதித்தலைவர்கள் நூல் 6வது பிரிவில் காணப்படும் கிதியோனின் அழைத்தலுக்கு ஒத்ததாக உள்ளது எனலாம். கிதியோனின் அழைப்பு அவர் நீதித்தலைவர், விடுதலை பெற்று தரும் மீட்பர் என்ற கோணத்திலே உள்ளது. மோசேயும் ஒரு நீதிபதியாக அடிமைத்தனத்திலே உழலும் மக்களுக்கு விடுதலை பெற்றுத் தரும் மீட்பராக அழைக்கப்படுகின்றார். மோசேயின் அழைப்பும் ஒரு இறை அனுபவத்துடன் தொடங்குகிறது. எரியும் முட்புதரிலிருந்து கடவுள் அவரை அழைக்கிறார். தொடர்ந்து மோசேயுடன் உரையாடுகையில் அழைக்கப்படுவதன் நோக்கத்தை அவருக்கு கூறுகிறார். ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தைகள் இங்கே சிந்திக்கத்தக்கவை. எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் என்கிறார். ஆண்டவர் மோசேயை அழைப்பதன் நோக்கத்தை தெளிவாக கூறிவிட்டார். எகிப்தில் அடிமைகளாக துன்புறுத்தப்பட்டவர்களாக வாழுகின்ற இஸ்ரேல் மக்களை விடுவித்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆண்டவரின் பிரதிநிதியாக அவர் எகிப்து செல்ல வேண்டும். ஆண்டவரின் அழைப்பை மோசே ஏற்றுக்கொள்வாரா? எகிப்திலிருந்து தப்பியோடி வந்த அவர் மீண்டும் எகிப்து செல்ல விரும்புவாரா? மோசே தயங்குகிறார். பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என ஆண்டவரிடம் கேட்டு விவாதிக்கிறார். அழைத்தல் இலக்கியத்தின் இரண்டாவது கூறாக வருவது இந்த தயக்கம். தயக்கம் பெரும்பாலும் அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தகுதியின்மையை உணர்வதனால் எழுகின்றது. எசாயா இறைவாக்கினர் ஆண்டவராகிய அரசரை கண்களால் கண்டதால் அச்சம் கொள்கிறார். ஐயோ, நான் அழிந்தேன் என்று அலறுகிறார். இறைவாக்கினர் எரேமியா, நான் சிறுபிள்ளை, எனக்கு பேச தெரியாது என காரணம் கூறுகிறார். இறைவாக்கினர் யூனா ஆண்டவரிடமிருந்து விலகி ஓட முயற்சிக்கிறார். அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுலும் முதலில் தயக்கம் காட்டுகிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது பேதுரு தான் அழைக்கப்பட்ட போது, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்கிறார். மோசே தான் அழைக்கப்பட்ட போதும் பல காரணங்களை கூறி அழைப்பை ஏற்க தயக்கம் காட்டுகிறார். முதலில் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என கேட்கின்றார். அதன்பின் நடக்கின்ற நீண்ட உரையாடலில் தனது தயக்கத்தை இன்னும் வலுவாக வெளிப்படுத்துகின்றார். அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள்,
என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள். ஏனெனில் ஆண்டவர் உனக்கு காட்சியளிக்கவில்லை என்று சொல்வார்கள் என்று தட்டி கழிக்க பார்க்கின்றார். மேலும், ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என கூறுகின்றார். இறுதியாக, நான் இந்த பணியை செய்வதற்கு தகுதி இல்லாதவன், தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என கூறி கடவுள் கோபப்படும் அளவுக்கு தயக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் மோசியை விடுவதாக இல்லை, பல உறுதிமொழி வாக்குறுதிகளை தருகிறார். சில வாக்குறுதிகளுக்கு அடையாளங்களையும் தருகிறார். அழைத்தல் இலக்கியத்தில் மூன்றாவது கூறாக வருவது இந்த உறுதி அளித்தல். அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை ஏற்பதற்கு தயக்கம் காட்டும் போது கடவுள் அவர்களுக்கு உறுதி அளிக்கிறார், நம்பிக்கையூட்டுகிறார், தான் அவர்களுடன் இருந்து செயல்படுவதாக வாக்களிக்கிறார். சில நேரங்களில் அடையாளங்கள் தந்து அவர்களுக்கு வலுவூட்டுகிறார். சில நேரங்களில் அழைத்தலும் அனுப்புதலும் வெளி அடையாளம் ஒன்றோடு இணைந்து வருகிறது. அந்த அடையாளம் அழைத்தலை உறுதிப்படுத்துகிறது. நீதித்தலைவரான கிதியோனின் அழைப்பில் இது தெரிகிறது. மோசேயின் அழைப்பிலும் இந்த கூறுகள் இருப்பதை பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் மோசேயை நம்புவதற்கு ஆண்டவர் தனது பெயரை வெளிப்படுத்துகின்றார். தனது பெயரை கூறினால் அவரை நம்புவார்கள் என கூறுகின்றார். மேலும், பார்வோன் அவர்களை அனுப்பாமல் அடம் பிடிக்கும் போது அரும் செயல்களால் எகிப்தை தண்டித்து இஸ்ரேல் மக்களை வெளியே கூட்டி வருவேன் என கூறுகின்றார். மோசே இன்னும் தயக்கம் காட்டுவதைக் கண்ட ஆண்டவர் மேலும் சில அடையாளங்களை தருகிறார். முதலாவது, மோசேயின் கையில் இருக்கும் கோல் ஒரு மந்திர கோல் போல ஒரு பாம்பாக மாறுகிறது. அவர் கையை நீட்டி அதை தூக்கிய போது மீண்டும் கோலாகிறது. இரண்டாவது, அவரது மடிக்குள் போடுகின்ற கை தொழுநோய் கண்ட கையாக மாறுகிறது. அதை மீண்டும் மடிக்குள் இட்டபோது கை முன்பு போல் மாறுகிறது. மூன்றாவதாக, நைல் நதி நீரை முகந்து கட்டாந்திரையில் ஊற்ற அது இரத்தமாக மாறுகிறது. இந்த அடையாளங்கள் பார்வோன் மோசேயை நம்புவதற்கும் இஸ்ரேல் மக்கள் மோசே கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நம்புவதற்கும் சிறப்பாக மோசேயின் தயக்கம் நீங்கி கடவுளின் பணியை ஏற்பதற்கும் கொடுக்கப்பட்டவை. ஆனால் மோசேயின் மனம் இவைகளால் மாறவில்லை. தொடர்ந்து தனது தயக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நான் நாவன்மையற்றவன் திக்குவாயன் என கூறி அந்த பணியிலிருந்து தன்னை விடுவிக்க கூறுகிறார். ஆண்டவர் அவரது வல்லமையை கூறி, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என உறுதியளிக்கிறார். மோசேயின் தயக்கம் தொடர்கிறது. வேண்டாம் ஆண்டவரே, தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என்று ஆண்டவரிடம் கேட்கின்றார். பல்வேறு வழிகளில் உறுதியளித்தும் மோசே தயங்குவதைக் கண்ட ஆண்டவர் மோசே மீது சினங்கொள்கிறார். ஆண்டவர் தனது திட்டத்தில் உறுதியாக இருக்கிறார். மோசே வழியாக இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வர வேண்டும் என்ற அவரது திட்டத்தில் மோசேயின் தயக்கம் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியவில்லை. கடவுள் மோசே மீது சினங்கொண்டாலும் அவரை வலுப்படுத்தும் விதத்தில் அவரது சகோதரனை உதவிக்காக கொடுக்கிறார். அதை தெளிவுடனும் உறுதியுடனும் கூறுகிறார். லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா? அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும். இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை காணும்போது மனமகிழ்வான். நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன். உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய் என ஆண்டவர் மோசேயிடம் கூறுகின்றார். மோசே இனி கூறுவதற்கு எதுவும் இல்லை. ஆண்டவரின் பணியை அவர் இனி செய்ய வேண்டும். மேலும், ஆண்டவர் மோசேயிடம், இந்த கோலை கையில் எடுத்துச் செல்வாய், இதை கொண்டு நீ அரும் செயல்கள் ஆற்றுவாய் என்று கூறி அனுப்புகின்றார். மோசேயின் கையில் உள்ள கோல் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது. அந்த கோலின் உதவியுடன் செய்யப்படும் அரும் செயல்கள் அவர் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர் என்பதை மக்கள் நம்புவதற்கு உதவியாக இருக்கும். மோசே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்கிறார். அழைத்தல் இலக்கியத்தில் அழைப்பை ஏற்று பணியை செய்வதற்காக செல்வது ஒரு முக்கியமான கூறு. அழைக்கப்படுபவர் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காகவே அழைக்கப்படுகின்றனர். பணியின்றி அழைப்பு இல்லை. பணியை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு
பணியை நிறைவேற்றுவதற்கான உதவிகள் அளிக்கப்படுகின்றன. மோசேயின் வாழ்விலும் எரேமியாவின் வாழ்விலும் இது தெளிவாக தெரிகிறது. பல நேரங்களில் மனித பார்வையில் கொடுக்கப்பட்ட பணி நிறைவேறாமல் தோல்வியை தழுவுவது போல உள்ளது. உதாரணமாக, வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடையும் நெபோமலையில் மோசே இறக்கிறார். அரசனான சவுல் கில்போவா மலையில் பெலிஸ்தியர்களின் கையில் பரிதாபமாக இறக்கிறார். இறைவாக்கினர் எரேமியா எருசலேமின் அழிவை காண்கிறார். இயேசு கல்வாரி மலையில் சிலுவை மரத்தில் உயிர் துறக்கிறார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் கடவுளின் திட்டம் நிறைவேறாததை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. பல மனிதர்கள் விடியலை அறிவிக்க அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் விடுவதற்கு முன்னே அவர்கள் மறைந்து போகிறார்கள். ஆனால் தொடரும் வரலாற்றை பார்க்கும்போது கடவுள் எப்பொழுதும் வெற்றி கொள்கிறார். அவரது திட்டம் எப்போதும் தோல்வியை தழுவுவதில்லை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆண்டின் பொது காலம் 26வது ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி. முதல் வாசகம் ஆமோஸ் 6வது அதிகாரம், இறைவசனங்கள் 1-3-7 வரை. இரண்டாம் வாசகம் புனித சின்னப்ப திமோத்தேக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 6, இறைவசனங்கள் 11-16 வரை. நற்செய்தி வாசகம் புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறைவசனங்கள் 19-31 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிறாடை அணிந்து நாள்தோறும் விருந்து உண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கத்தினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையை, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே மகப்புகள். இறையீசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞானி பரீத் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார். அந்த கிராமத்து மக்களுக்கு ஞானம் என்பது பற்றியும் ஞானிகளை பற்றியும் தெரியாது. சொல்ல போனால் அது பற்றிய அக்கறை கூட அவர்களுக்கு இருந்தது இல்லை. ஒன்றை பற்றிய அறிமுகமே நமக்கு ஏற்பட வழியில்லை என்ற நிலையில், அது பற்றிய உயர்ந்த கருத்தும் நமக்கு ஏற்பட வழியில்லை, அது பற்றிய தாழ்ந்த எண்ணமும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கிருந்தோ பெரிய பெரிய மனிதர்கள் அவரை வந்து சந்திப்பதையும் அடிபணிவதையும் கண்டபோது
அந்த இடத்தை சுற்றி இருந்த எளிய கிராமவாசிகள் இவர் ஏதோ பெரியவர் என்பதை மட்டும் உணர்ந்திருந்தனர். அவர்களது வியப்பை அதிகப்படுத்தும்படியான வேறொரு சம்பவமும் அங்கே நடந்தது. ஒரு நாள் யாத்திரியர்கள் இருவர் வந்து பரீத்துடன் பேசிவிட்டு போனார்கள். பிற்பாடுதான் தெரிந்தது அவர்கள் இருவரும் மாறுவேடத்தில் வந்தவர்கள் என்பதும், அதில் ஒருவர் சக்கரவர்த்தி அக்பர் என்பதும், வந்த இன்னொருவர் பீர்பாலாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. முகலாய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியே வந்து காணும் அளவுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது அவரிடம்? அக்பரை பொறுத்தவரை அவர் தீராத தேடல் வேட்கை கொண்டவர். ஆற்றல் எங்கிருந்தாலும் சரி, அது இசையோ நாட்டியமோ சங்கீதமோ எதுவாயினும் சரி, உடனே அது இருக்குமிடம் தேடி கிளம்பி விடுவார். தான் மன்னன் என்று அறிந்தால் அவர்கள் இயல்பாய் இருக்க முடியாது என்பதால் சாதாரண வழிப்போகர்களைப் போல மாறுவேடம் அணிந்து சென்று அவர்களது திறனை கண்டு அளிப்பார். அந்த வகையில் யானி பரீத் பற்றி பலரும் கூறவே எளிமையான உடையில் இயல்பாக வந்து அவரை கண்டு வணங்கினார் மன்னர். பின்னர் சந்தர்ப்பம் கிடைக்கும் சமயங்களில் எல்லாம் வந்து அவரை சந்தித்தார். அக்பரே நேரில் வந்து கண்டு வணங்குவதால் ஊரார் அவரை பெரிதும் கொண்டாடினர். மக்கள் ஒரு நாள் இவரை சந்தித்து, பேரரசர் அக்பர் உங்களிடம் அடிக்கடி வருகிறாரே, நம் கிராமத்து ஏழை மக்களுக்கு நல்ல வசதிகள் செய்து தரக்கூடாதாம் என்றனர். ஆகாம், அவசியம் செய்கிறேன் என்று கூறி அன்றே டெல்லிக்கு புறப்பட்டார் அந்த சூஃபி யானி. டெல்லியில் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அக்பர் தொழுகையில் இருந்தார். யானி நேராக போய் அக்பரின் பின்னால் நின்றார். அதனால் அவர் சொல்லிக் கொண்டிருந்த ஜெபம் தெளிவாக கேட்டது. கருணையுள்ள இறைவனை, இன்னமும் நிறைய செல்வத்தை என் மீது பொழிவீராக, இன்னமும் பெரிய ராஜ்யத்தை எனக்கு அளிப்பீராக, மேலும் ஆரோக்கியத்தை அளிப்பீராக. பரீத் அந்த கணமே அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தார். அதே சமயம் பிரார்த்தனை முடித்த அக்பரும் வியப்பும் மகிழ்ச்சியுமாக ஓடோடி சென்று அவரை வணங்கினார். எதற்காக என்னை தேடி வந்தீர்கள், ஏன் ஒன்றும் சொல்லாமல் திரும்பிச் செல்கிறீர்கள் என்று கேட்டார் அக்பர். பரீத் சொன்னார், நீ செல்வந்தன் என்று நினைத்து உன்னிடம் ஏழைகளுக்கென்று சில உதவிகளை கேட்கலாம் என்று வந்தேன். உன் ஜெபத்தை கேட்ட பிறகு நீயும் ஒரு ஏழைதான் என்பதை அறிந்து கொண்டேன். உனக்கே இன்னும் பொருள் தேவைப்படுவதால் என் கிராமத்து மக்களிடம் வசூலித்து அனுப்பி வைக்கிறேன். கிராம மக்களின் கோரிக்கைகளை நீயே எந்த கடவுளிடம் கேட்கின்றாயோ அவரிடமே நான் கேட்டுக் கொள்கிறேன். முகலாய மன்னர் அக்பர் தன்னுடைய சுயசரிதையில் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். என் வாழ்நாளிலேயே முதல் முறையாக நான் செல்வந்தன் அல்ல என்பதை அந்த கணத்தில் புரிந்து கொண்டேன் என்று பதிவு செய்திருக்கிறார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு அழிந்து போகின்ற செல்வத்தை பற்றியும் அழிந்து போகின்ற செல்வர்களை பற்றியும் எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஆமோஸ் பணக்காரர்கள் எப்படியெல்லாம் ஏழைகளை திட்டமிட்டு கொள்ளையடிக்கின்றனர் என்பதையும், கடவுள் ஏழைகளின் சார்பாக நின்று பணக்காரர்களை தண்டிப்பார் என்பதையும் எடுத்து கூறி, நம் வாழ்விலே தெய்வங்களாக வழிபடும் பணம் பதவி பெண் மண் பொன் முதலியவற்றை நாம் அகற்றி முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் இறைவன் ஒருவர் மட்டுமே நமக்கு எல்லாம் என்று அவரை மட்டுமே தேட வேண்டும் என்று கூறுகிறது. இரண்டாவது வாசகத்திலும் விசுவாசம் வெறும் சொற்களோடு அமையக்கூடாது, செயல்களாக மலர வேண்டும் என்று எடுத்து கூறுகிறது. நற்செய்தி வாசகத்தில் நம்முடைய செல்வம் செல்வாக்கு இவைகளை மட்டும் நம்பிக்கொண்டு ஏழைகளை புறக்கணித்தால் இறைவன் நம்மை புறக்கணித்து விடுவார் என்ற எச்சரிக்கை தரப்படுகிறது. எனவே நம்முடைய செல்வமும் செல்வாக்கும் உறவுகளை பலப்படுத்த உதவ வேண்டுமே ஒழிய மற்றவர்களை வதைக்க பயன்படுத்தப்படக்கூடாது. ஆமீன். புது காலத்தின் 26 ஞாயிறு, ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-3 முடிய மற்றும் 7. 1 திமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வசனங்கள் 11-18 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வசனங்கள் 19-31 முடிய. 25/9/2022 திருப்பலி முன்னுரை.
பொருள் ஆசையிலிருந்து விடுபட்டு நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை கை கொண்டு விசுவாச வாழ்வு வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 26 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். துன்பம் வந்த பின்பு அதற்கான பரிகார முயற்சியில் மும்முரமாய் மூழ்குவதை விட நன்றாயிருக்கும் போதே பரிகார செயல்பாடுகளை வாழ்வியலாய் அமைத்து கொள்ள இன்றைய திருப்பலி நம்மை அழைக்கிறது. பாவம் செய்வதால் மட்டும் ஒருவர் பாவியாவதில்லை. நன்மை செய்ய தவறினாலும் அவர் பாவியாகிறார். அவர் விண்ணக வாழ்வை தவறவிடுகிறார். காலம் கடந்த யோசனைக்கும் செயலுக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற கருத்துக்களை மையமாக கொண்டுள்ளது இன்றைய இறை வழிபாடு. தன்னருகில் உள்ள சக மனிதர் வாழ்வில் அக்கறையின்றி சுய நலத்தோடு வாழ்வோரின் செல்வச் செருக்கும் செல்வமே நிலையானது என்ற இரு மாப்புடன் வாழ்வோரின் நிலைப்பாடும் தவறு என்றும், இப்படிப்பட்டவர்கள் கடவுளின் கடும் கோபத்துக்கு ஆளாவர் என்பதையும் எடுத்துரைக்கிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. ஆண்டவர் பசித்திருப்போருக்கு உணவளிக்கிறார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கிறார், அனாதை பிள்ளைகளையும் கை பெண்களையும் ஆதரிக்கிறார். அப்படியென்றால் கடவுள் எப்போதுமே ஏழைகள் பக்கமே இருக்கின்றார். கடவுள் எப்போதுமே ஏழைகள் பக்கமே இருக்கின்றார் என்றால் நாம் யார் பக்கம் என்பது குறித்து இன்றைய திருப்பலி வழியாக சிந்திப்போம். கடவுள் அன்பு பிறரன்பு வழியாகவே எண்பிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து பிறருக்கு உதவுகின்ற நல்ல மனப்பான்மையும் இருப்பதை பகிர்ந்து கொள்கின்ற உயர்ந்த பண்பையும் எங்களுக்கு தாரும் என்று இத்திருப்பலி வழியாக இறையருளை வேண்டுவோம். முதல் வாசகம் ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1-3 மற்றும் 7 முடிய. முதல் வாசக முன்னுரை. பணம்தான் தங்களது வாழ்வின் பலம் என்று கருதியவர்களையும் ஏழை மக்களை புறந்தள்ளிவிட்டு தங்களது செல்வத்தை நிலையானதாக கருதியவரையும் இறைவாக்கினர் ஆமோஸ் கடுமையாக சாடுகிறார். செல்வத்தையும் செருக்கையும் நம் நெஞ்சத்திலிருந்து அகற்றி முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் இறைவன் ஒருவர் மட்டுமே நமக்கு எல்லாம் என்ற உறுதியுடன் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம் 1 திமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 11-18 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. பவுலடிகள் ரோமை சிறையில் இருந்தபோது திமோத்தேயுவுக்கு வழங்கிய அறிவுரையே இன்றைய இரண்டாம் வாசகம். ஆண்டவரில் வாழும் வாழ்க்கை என்பது அன்பு விசுவாசம் என்ற இரண்டையும் ஆதாரமாக கொண்டு அமைவதாகும். இவ்விரண்டும் வெறும் சொல் அளவில் அமைந்துவிடாது, செயல் வடிவம் பெற வேண்டும். அதுதான் உயிருள்ள விசுவாச வாழ்க்கை என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். அரசருக்கெல்லாம் அரசரும் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவருமான அன்பு இறைவா, எம்மை வழி நடத்தும் உம் திரு அவையின் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதியும், நிலை வாழ்வை உறுதியாக பற்றி கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ்ந்த திமோத்தேயுவை போல் விசுவாசத்தில் நிலைத்து வாழவும் அந்த விசுவாச பாதையில் மக்களை வழி நடத்தவும் அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் வல்லலி இறைவா, எங்களது வாழ்வில் பொருட்களுக்கும் செல்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் சக மனிதர்களுக்கும் அவர்களது உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் இறை அன்பானது பிறரன்பு வழியாகவே எண்பிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து பொருளாசையிலிருந்து விடுபட்டு பிறரன்பு வழியாக இறை அன்பை பெறவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் வேந்தனே இறைவா, எம் இந்திய திருநாட்டின் அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளிலும் கனிவுடன் ஆசீர்வதியும். அவர்கள் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் தங்களது சுயநலத்திற்காய் பயன்பட்டு நீதியின் வேந்தனே இறைவா, எம் இந்திய திருநாட்டின் அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கனிவுடன் ஆசீர்வதியும். அவர்கள் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் தங்களது சுயநலத்திற்காய் பயன்பாட்டு பொருளாய் பார்க்காமல் அவர்களுக்குரிய உரிமையையும் நீதியையும் வளத்தையும் பகிர்ந்தளிக்கும் தலைவர்களாய் மானுடத்தை வாழ்விக்க கூடியவர்களாய் நலத்திட்டங்களை வகுத்து பொறுப்புடன் செயல்பட அவர்களுக்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்வு தரும் வார்த்தைகளை வழங்கும் வல்ல தேவனே, இத்திருப்பலி வழியாக நீர் வழங்கிய அருள் வாக்குகளை எம் நெஞ்சத்திலே ஏற்று அதை வாழ்வாக்கி எம் அருகில் வாழும் உதவியின்றி வாடும் எத்தனையோ லாசர்களை கருணையுடன் கண்ணோக்கும் மனநிலையை நாங்கள் பெற்று அன்பு இரக்கம் கருணை கொண்டோராய் நாங்கள் வாழ்ந்திட உமது வார்த்தையாலும் விருந்தாலும் எங்களுக்கு நல் வழி காட்டிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எச்சி கிருட்டன பிள்ளை இயற்றிய ரச்சனைய மனோகரம். நாளும் ஆறும் நயந்திடா பாலனிப்பரு வத்துணை சாலவே தொல நீயொருள் மூல காரண மூர்த்தியே. உலகில் உள்ள பொருள்கள் அனைத்தும் தோன்றி நிலைபெற காரணமாக இருக்கின்றவரே, 10 வயதே நிரம்பிய சிறுவனாகிய நான் உம்மை வணங்குவதற்குரிய மனநிலையினையும் உம் நிறைவான அருளையும் நீரே தந்தருள வேண்டும். வத்திக்கான் செய்திகள். சீனாவில் உள்ள கத்தோலிக்க மறைமாவட்டங்களில் 1/3 பகுதிக்கு ஆயர்களே இல்லை. அவ்வாறு ஆயர்களை தேர்வு செய்வதிலும் அவர்களை அங்கீகரிப்பதிலும் உள்ள நடவடிக்கைகளை குறித்த ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்க வத்திக்கான் அதிகாரிகள் சீனாவில் பெய்ஜிங்கில் கூடியுள்ளார்கள். வத்திக்கான் பெய்ஜிங்குடன் 2018 ஒரு இரகசிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. அதை 2020 புதுப்பிக்கப்பட்டது. வரும் 2022 அக்டோபர் மாதத்தில் நடைபெறப்போகும் கம்யூனிட்டி கட்சியின் 20வது காங்கிரசுக்கு முன்பாக அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க சீன அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மறைக்கல்வி ஒரு பள்ளியில் நடக்கும் 1 மணி நேர வகுப்பு அனுபவமாக இல்லாமல் அது ஒரு விசுவாச வாழ்க்கை அனுபவமாக இருக்க வேண்டும். அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் நம்பிக்கை வாழ்வாக இருக்க வேண்டும். மனிதருக்கிடையே உள்ள அன்பான உறவின் மூலமாகத்தான் நம்பிக்கை வளரும். வத்திக்கானில் 1936 போண்டிபிக்கல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் உருவாக்கப்பட்டது. செப்டம்பர் 10 அன்று பாப்பரசர் அங்கு உரையாற்றினார். அதில் கத்தோலிக்கர் அல்லாதவர்களும் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். சமீபமாக நடைபெறும் நிகழ்வுகள் வரலாறு பின்னோக்கி செல்வது போல உள்ளது. வன்முறை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அறிவியல் வன்முறை வளர்க்கும் களமாக இல்லாமல் சமாதானத்தின் விளைநிலமாக இருக்க வேண்டும் என்று பாப்பரசர் அறிவுறுத்தியுள்ளார். 2023 லிஸ்பனில் நடைபெறவுள்ள உலக இளையோர் தினத்திற்கு ஆயத்தமாக போப் பிரான்சிஸ் தனது 3வது செய்தியை வெளியிட்டுள்ளார். அதில் ரட்சிப்பின் செய்தியை பரப்புவதற்காக அன்னை மரியாள் தனது உறவினர் எலிசபெத்திடம் விரைந்து சென்றது போல பிறருக்கு உதவி செய்ய விரைந்து செல்ல வேண்டும். நமது அன்பு மேலோட்டமாக இருப்பதும் எதையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்வதும் அன்பு வாழ்க்கைக்கு முரணானது. உலக இளையோர் தினம் 2022 கொண்டாட திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக அது 2023 ஆகஸ்ட் 1 முதல் 6 வரை நடைபெற திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. திருப்பலி வாசக குறிப்புகள். பொதுக்காலம் 26வது வாரம் 25/9/2022 முதல் 2/10/2022 முடிய 25/9/2022 பொதுக்காலம் 26வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆமோஸ் 6:1-4-7 முடிய உள்ள திருவசனங்கள். 1 தீமோத்தேயு 6:11-16 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 16:19-31 முடிய உள்ள இறைவசனங்கள். 26/9/2022 திங்கள். யோபு 1:6-22 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 9:9
46-50 முடிய உள்ள இறைவசனங்கள். 27-9-2022 செவ்வாய், புனித வின்சென்ட் பால் விழா. யோபு 3:1-3 மற்றும் 11-17 மற்றும் 20-23 வசனமுடைய. லூக்கா நற்செய்தி 9:51-56 முடிய உள்ள வசனங்கள். 28-9-2022 புதன்கிழமை. யோபு புத்தகம் 9:1-12 மற்றும் 14-16 முடிய உள்ள வசனங்கள். லூக்கா நற்செய்தி 9:57-62 வசனமுடைய. 29-9-2022 வியாழக்கிழமை. அதிதூதர்களான புனித மிக்கேல், புனித கபிரியேல், புனித ரஃபாயல் விழா. தானியல் புத்தகம் 7:9-10 மற்றும் 13-14 முடிய உள்ள வசனங்கள். அல்லது திருவெளிப்பாடு 12:7-12 வசனமுடைய. யோவான் நற்செய்தி 1:47-51 வசனமுடைய. 30-9-2022 வெள்ளிக்கிழமை, புனித ஜெரோம் விழா. யோபு புத்தகம் 38:1-12, 40:3-5 வசனமுடைய. லூக்கா நற்செய்தி 10:13-16 வசனமுடைய. 1-10-2022 சனிக்கிழமை, புனித குழந்தை தெரேசா விழா. யோபு புத்தகம் 42:1-3, 5-6 மற்றும் 12-17 முடிய உள்ள வசனங்கள். லூக்கா நற்செய்தி 10:17-24 வசனமுடைய. 2-10-2022 பொதுக்காலம், 27 ஞாயிறு. அபக்குக் 1:2-3 மற்றும் 2:2-4 வசனமுடைய. 2 தீமோத்தேயு 1:6-8 மற்றும் 13-14 வசனமுடைய. லூக்கா நற்செய்தி 17:5-10 வசனமுடைய. ஞான ஒளியின் குரல். அனைவருக்கும் வணக்கம். திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள், அதிகாரம் 16, தலைப்பு பொறையுடைமை. குரல் எண் 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொருள்: அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும். அதனை நினையாமலே மறந்துவிடுதல் அதனினும் நன்மையாகும். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் என்ற திருப்பாடல் 41 வசனம் நமக்கு கூறுகிறது. போதகர் ஒருவர் கூட்டத்தில் இயேசுவின் அன்பை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார். எந்த நிலையிலும் நாம் இருந்தாலும் ஆண்டவரது அன்பு நம்மை பூரணமாக காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அவர் மீது எப்போதும் அன்புள்ள பிள்ளைகளாக அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையான சாட்சியாக வாழ வேண்டும் என்று போதித்துக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு முரடன் அவரை பார்த்து, நீ உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு நல்ல செல்வத்தில் வாழ்ந்து கடவுளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு இதெல்லாம் பறிப்போனால் நீ கடவுளை அன்பு செய்வாயா? அன்பு செய்யதான் உன்னால் முடியுமா என்று போதகரிடம் அத்தனை கூட்டத்தின் மத்தியிலும் எழுந்து நின்று கோபமாக கேள்வியை எழுப்பினான். அவரோ பொறுமையாக, அப்படி நடந்தாலும் நான் உண்மையாக ஆண்டவரை அன்பு செய்வேன் என்றார். மீண்டும் அந்த முரடன் அவரிடம், நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன் மனைவி இறந்துவிட்டால், உன் பிள்ளைகள் இறந்துவிட்டால் நீ கடவுளை அன்பு செய்ய முடியுமா?
நீ இன்று பிரசங்கித்துக் கொண்டிருப்பது போல கடவுளை உண்மையாக நீ அன்பு செய்து உன் பிரசங்கத்தை தொடர்ந்து செய்ய முடியுமா என்று கேட்டான். அதற்கும் அந்த போதகர் பொறுமையாக, அப்படி நீ சொல்வதைப் போல நடந்தாலும் நான் உண்மையாக கடவுளை அன்பு செய்து என் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்று கூறினார். அதற்கு அந்த முரடன், நீ சொல்வதெல்லாம் பொய், நீயும் பொய், உன் பிரசங்கமும் பொய் என்று அவரை ஏளனம் செய்துவிட்டு வெளியேறினான். பின்னர் 2 வருடத்தில் போதகரின் மனைவி இறந்துவிட அவர் இறுதி சடங்கின் போது ஆண்டவரை நோக்கி போதகர் நன்றி செலுத்தி, இத்தனை வருடங்களாக எனக்கு நல்ல துணையாக என் மனைவியை நீர் கொடுத்ததீரே தகப்பனே, உமக்கு நன்றி என்று துதித்து ஆண்டவரை துதித்து பாடி இறுதி சடங்கை நிறைவேற்றினார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரு மனிதன் ஓடி வந்து அவரை கட்டி அணைத்து அழுதான். ஐயா, என் அன்பு மனைவி பிள்ளைகளை நான் இழந்து தவித்து இந்த வாழ்க்கையில் தடம் புரண்டு போயிருந்தேன். அதனால் எல்லோரையும் வெறுக்க தொடங்கினேன். எனக்கு முரடன் என்ற பட்டமும் கிடைத்தது. எனக்கென்று யாரும் இல்லை, கடவுள் எல்லாம் பொய் என்று நினைத்தேன். ஆனால் இன்று உங்களை கண்டவுடனே எல்லாம் வல்ல கடவுள் இருக்கிறார், அவர் அன்புதான் நம்மை வாழ வைக்கிறது என்பதை உங்கள் வழியாக புரிந்து கொண்டேன் என்று அன்று கூட்டத்தில் ஏளனப்படுத்திய முரடன் மனம் மாறி அழுதான். திருவிவிலியத்தில் அரசன் சவுல் தாவீதை கொல்ல தேடிய போது அவர் தப்பி ஓடுகிறார். தாவீதின் மேல் உள்ள கோபத்தால் குருக்கள் 85 பேரையும் கொல்கிறான் அரசன் சவுல். நகர், மலை, பாலைவனம் என ஒவ்வொரு இடத்திலும் தாவீதை தேடி தேடி அலைகிறான். அப்போது என்கேதி பாலை நிலத்தில் தாவீது இருப்பதை அறிந்து அங்கு செல்கிறார். அவ்விடத்தில் தாவீதின் அருகில் அரசன் சவுல் கிடைத்த போதும் அவர் அவரை கொல்லாமல் விட்டு விடுகின்றார். தமக்கு துன்பத்தை, அதுவும் சாகும் அளவிற்கு துன்பத்தை தந்த அரசன் சவுலை பொறுத்து கொண்டு நன்மையே செய்கின்றார் தாவீது. இதை 1 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சவுல் பெலிஸ்தியரை தொடர்வதை கைவிட்டு திரும்பிய போது, இதோ என்கேதி பாலை நிலத்தில் தாவீது இருக்கிறான் என்று தெரிவிக்கப்பட்டது. சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்து என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களை கண்டனே. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை வைக்க கூடாது, நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும்,
என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கு எனக்கு ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழி கேட்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தெள்ளு பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரை எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்ட பின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்போது நான் அறிகிறேன். ஆதலால் எனக்கு பின்வரும் என் வழிமரபை நீ வேறறுப்பதில்லை என்றும் என் தந்தை வீட்டாரிலிருந்து என் பெயரை அழிக்க மாட்டாய் என்றும் ஆண்டவர் மேல் எனக்கு ஆணையிட்டு கூறு என்றார். அவ்வாறே தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கூறினார். பின்னர் சவுல் வீடு திரும்ப தாவீதும் அவர் தம் ஆள்களும் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றனர். 1 சாமுவேல் புத்தகம் 24:1-22. அளவு கடந்த துன்பம் ஒருவரால் ஏற்பட்டாலும் அதை பொறுத்து கொண்டு அதனை மறந்து மன்னித்து விடுவதே நல்லது. திருவள்ளுவர் சொல்லுவது போல, நாம் பல இடங்களில் செயல்படுவது கடினமாக இருந்தாலும் அதையும் அதற்கு மேலானதையும் செய்கின்றவர்கள் நமது திருவிவிலியத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆண்டவரை பற்றி வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அவ்வாறே இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். நாமும் அவர்கள் வழி நடக்க முயற்சிப்போம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி. இன்றைய திருக்குறள் குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை. குறள் விளக்கம். உண்பவனுக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். சிந்தனைக்கு. மழை நீரானது உயிரளிக்கும் ஊற்றாக இருந்து இந்த உலகை செழிப்படைய செய்கிறது. உயிர் வாழ்வுக்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. அதுபோல் இன்னும் பல தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்களும் தன்னை முழுவதும் பிறருக்கு வழங்கி உயிர்களை வாழ வைக்கின்றனர். நமது பிறப்பும் பிறருக்கு பயன்படும் விதமாக அமைய வேண்டும். சோம்பேறியான ஒருவன் திருட்டு தொழில் செய்து அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தினான். ஒரு நாள் காட்டில் அவன் ஒரு நரியை கண்டான். அந்த நரிக்கு 2 கால்கள் மட்டுமே இருந்தது. ஆனாலும் அந்த நரி மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தது. இந்த சோம்பேறி மனிதனுக்கோ அது ஆச்சரியத்தை அளித்தது. இந்நிலையில் இந்த நரி எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அது எப்படி தன் உணவை பெற்றுக்கொள்ளும்? மற்ற விலங்குகளிடமிருந்து அது எப்படி தன்னை காத்து கொள்ள முடியும் என எண்ணிக்கொண்டிருக்கும் போதே சிங்கம் ஒன்று வாயில் இறைச்சி துண்டுடன் நரியின் அருகில் வருவதை கண்டான். சிங்கத்தை கண்ட எல்லா விலங்குகளும் ஓடிவிட்டன. சோம்பேறி மனிதனும் மரத்தில் ஏறிக்கொண்டான்.
நரி மட்டும் ஓடாமல் அங்கேயே இருந்தது. அருகில் வந்த சிங்கம் அந்த இறைச்சி துண்டை நரியிடம் கொடுத்தது. நரிக்கு உணவு கிடைத்த விதத்தை கண்ட சோம்பேறி தனக்கும் யாராவது உணவு கொண்டு வருவர் என நினைத்து சாலையின் ஓரத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் ஒருவரும் அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை. பின் அங்கு வந்த ஒரு ஞானியை பார்த்து, நரிக்கு உணவளித்த கடவுள் தனக்கு உணவு தரவில்லை என்று புலம்பினான். அதற்கு ஞானி, நீ கடவுளின் திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் உன்னை முடமான நரியாக அல்ல, வலிமையுடைய சிங்கமாக படைத்துள்ளார். நீ உழைத்து சம்பாதித்து மற்றவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்றார். ஒவ்வொரு மனிதரிலும் ஒரு இறை திட்டம் உள்ளது. அதன் நோக்கம் பிறருக்கு நன்மை விளைவிப்பதே ஆகும். உதாரணமாக, திருத்தூதர் பணிகள் இயல் 9 இறை வார்த்தை 16 கூறும் யோப்பா நகர் தபித்தா என்னும் இயேசுவின் பெண் சீடரை எடுத்துக்கொள்வோம். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். இயேசுவின் சீடர்கள் இவ்விதம் நற்செயல்கள் செய்யும் போது இயேசு இதற்கும் ஒருபடி மேலே சென்று, நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று லூக்கா நற்செய்தி இயல் 6 இறை வார்த்தை 35 தெளிவுபடுத்துகிறார். ஒரு முறை வாழும் இவ்வுன்னத வாழ்வில் அனைவருக்கும் பயன்படும் வகையில் வாழ்வோம். மேலும் கடவுளை பிறரில் காணவும், நம்மை மையப்படுத்துவதிலிருந்து வெளியேறி பிறர் நலனை காக்க நம்மை படைத்துள்ள அன்பான இறைவனுக்கு தகுந்த பதில் தரவும் நற்செய்தி நம்மை அழைக்கிறது என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே நற்செய்தியை ஆழமாக படித்து நமது சிந்தனையால் நன்மை செய்வோம், நமது சொற்களால் நன்மை செய்வோம், நமது செயல்களால் நன்மை செய்வோம். நற்செயல்கள் ஒரு சங்கிலி தொடர் நிகழ்வாய் இந்த உலகத்தை இணைக்கட்டும்.